சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே இப்போ ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற திரைப்படம் வந்து கங்குவா திரைப்படம். நவம்பர் 14 இந்த திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக சூர்யா அவருடைய கடைசி தியேட்டர் ரிலீஸ் அப்படின்னா அது 2 வருடத்துக்கு முன்னாடி வந்த எதற்கும் துணிந்தவன் தான் இயக்குனர் பாண்டியராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பிறகு சூர்யா அவர்களுக்கு டைரக்ட் தியேட்டர் ரிலீஸாக எந்த படமே அமையல. ஓடிடியில் உங்களுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி சூர்யா போட்டு ஜெய்மீம் போன்ற படங்கள் வந்தாலும் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுற ஒரு மெட்டீரியலாக ரசிகர்களுக்கு பெரிய படம் கிடைக்கல அப்படிங்கிறது சூர்யா ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. இப்போ அந்த கவலையெல்லாம் போக்குற மாதிரி கங்குவா திரைப்படம் ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக மிகப்பெரிய புரட்சளவில் இப்போ ஸ்டுடியோ கிரீன் அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்குது. முதல்ல இந்த படம் வந்து அக்டோபர் 10 அதாவது வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் 2 படத்துக்குமே அது வசூல் ரீதியாக மிகப்பெரிய அடியை கொடுக்கும். ஸோ அதனால் சோலோவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம், மூத்தவர் ரஜினி அவருக்கு நாங்கள் வழிவிடுறோம் அப்படின்னு சூர்யாவே சொல்லியிருந்தார். ஸோ அதுபடி இப்போ செகண்ட் டேட்டா தான் இந்த நவம்பர் 14 அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இந்த படம் பற்றி பேசும்போது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டாகவே பேசுகிறாரு. கண்டிப்பாக அந்த படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய எண்ணம், பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. 1000 கோடி மட்டும் இல்லை, 2000 கோடி கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அவர் சொல்கிறாரு. சில இடங்களில் அது கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியலாக மாறினாலும் படத்தின் மீதான அவருடைய நம்பிக்கையை வந்து எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவார், படத்துக்குள்ளே என்ன தான் பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் இந்த படத்தை சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவாவுக்கு இதுக்கு முந்தின படம் வந்து கடைசியாக ரஜினி அவர்களோட அண்ணாத்த படம் பண்ணார். அந்த படம் கொஞ்சம் தோல்வியில் தான் முடிவடைஞ்சது. பட் அதுக்கு முன்னாடி நடிகர் அஜித்தை வச்சு 4 படங்கள் அப்படின்ட்டு அவருக்கும் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ அவரும் வித்தியாசமாக ட்ரை பண்ணுற ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் இப்போ போயிட்டு இருக்கு. வர 26 இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சென்னையில் இருக்கக்கூடிய நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்களை இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவா, ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா மற்றும் சூர்யா எல்லாருமே ரொம்ப பயங்கர பிஸியாக இருக்காங்க. இப்போ வட மாநிலங்கள் அதாவது டெல்லி மற்றும் மும்பையில் இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்லாம் நடந்தது. அப்போ சூர்யாவுக்கு அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் திரண்டாதான் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சூர்யா எடுத்துக்கிட்ட அந்த ஒரு செல்ஃபி இணையத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாச்சு. தமிழ்நாட்டில் விஜய்க்கு நெய்வேலியில் ஒரு செல்ஃபி எடுக்கும்போது எவ்வளோ கூட்டம் வந்துச்சோ அதை விட அதிகமாக கூட்டம் இருக்குது பாருங்க அப்படின்ட்டு சூர்யா ரசிகர்கள் அந்த ஒரு ஃபோட்டோவை அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் நம்ம ஒத்து கவனித்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது தமிழ் நடிகர்களில் இந்த பேன் இண்டியா மார்க்கெட்டை நோக்கி ஓடுற ஒரு நடிகராக சூர்யா பார்க்கப்படுறாரு. ஏன் அப்படின்னா இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்நாட்டில் முன்னணியிலாம் இருக்கக்கூடிய விஜய் அஜித் இவங்களாம் வந்து தமிழில் தான் மோஸ்ட்லி படம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில் அவ்வளோவா படம் பண்ணுற கிடையாது. ஒரு பக்கம் தனுஷ் ஹிந்திலையும் அவர் படம் பண்ணியிருக்காரு, ஹாலிவுட்லையும் அவர் பண்ணிட்டாரு. விஜய் சேதுபதியும் எந்தெந்த மொழிகளை வாய்ப்பு கிடைக்கிதோ அவரும் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த பேன் இண்டியா ஸ்டாராக சவுத்துலேருந்து யார் இருக்காரு, தமிழ்நாட்டில் இருந்து யார் இருக்கார் அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட்டாக தான் இருந்தது. இப்போ சூர்யா அந்த இடத்துல இருப்பாரோ, அதுக்காக முயற்சி பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இந்த கங்குவா படத்தினுடைய ப்ரொமோஷன்களுக்காக அவர் மற்ற மாநிலங்களுக்குலாம் போகிறத நாம் கவனிக்க முடியுது. அங்கேயும் அவருக்கான ரசிகர் பட்டாளத்தை கவனிக்க முடியுது. ஸோ சூர்யா வந்து தன்னை அடுத்த இடத்துக்கு அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பேன் இண்டியா ஹீரோ வேணும், அதையே நானாக இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரா அப்படிங்கிறதும் தோணுது. இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்களை சூர்யா பேசுகிற விஷயமும் கவனிக்க வைக்குது. ரீசெண்டாக இந்த படம் பற்றி சூர்யா பேசும்போது கங்குவா எனக்கு ரொம்பவும் க்ளோஸ் டு ஹார்ட், எல்லா நடிகர்களுமே வந்து சிங்கம், கஜினி, ஜெய்பீம் இந்த மாதிரி படத்தில் தான் நடிக்க ஆசைப்பட்றாங்க, யாரும் இதை வந்து விரும்புறது இல்லை. பிரேவ் ஹார்ட் அப்படின்ற ஒரு படம், அந்த படம் வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய படம். அந்த படத்தை பார்த்த இந்தியர்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனால் அந்த படத்தை நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு முயற்சி தான் கங்குவா படத்தில் நான் நடிக்க காரணம். கங்குவா ஒரு வித்தியாசமான அனுபவமாக அவங்களுக்கு இருக்கும். இந்த படத்துக்காக நான் இயக்குனர் சித்தை சிவா கூட ஒரு 170 நாட்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தினுடைய விஷுவல்ஸ் வந்து ரொம்பவும் பிரம்மாண்டமாக ரொம்பவும் அழகாகவே வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், எல்லாருக்குமே பிடிக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சூர்யா அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய இயக்குனர் சித்தை சிவாவும் இந்த படம் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. படத்தில் ஒரு 7 நிமிட காட்சி இருக்குது, அதெல்லாம் பார்த்து போனால் நீங்களும் அப்படியே உறைஞ்சிருவீங்க, கூஸ்பம்ப்ஸாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு அவரும் பேசினார். அது மட்டும் இல்லாமல் இந்த நடுவில் அவர் விஜய் பற்றி கூட மென்ஷன் பண்ணியிருந்தார் சத்ய சிவா. அதாவது நடுவில் விஜய் சார்லாம் பார்த்து கூட கதை சொல்லியிருந்தேன், பட் அது பேச்சுவார்த்தையிலே இருந்தது கூட அடுத்தக்கடுத்துக்கு நகரில் காலம் அதுக்கு சரியாக ஒத்துழைக்கலை அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் கங்குவா திரைப்படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் ஏற்கனவே அந்த ஆதி சுடரி அந்த ஃபயர் சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு, இப்போ யோலோ அப்படின்ற பாட்டுமே ரிலீஸ் ஆச்சு. இதை யோலோ பாட்டுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வருது, அதையும் நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ பாட்டுக்கு வந்து டிஎஸ்பி தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேபி போக போக அது ஸ்லோ பாய்ஸ் இந்த மாதிரி கிளிக் ஆகுதா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ நாம் பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சூர்யாவுடைய இந்த கங்குவா படம் பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கால் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்ற இடத்த அடைகிறதுக்கு சூர்யா முயற்சி பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கெஸிங் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.